உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். ஓகே, இது நம்மளுடைய 15வது வீடியோ. இந்த வீடியோ தமிழ் வகுப்பறை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் புரியும், பிடிக்கும்னு நம்புகிறேன். இதனால் வரைக்கும் நம்ம சேனலை பார்க்கலையா? இப்போ தான் நம்ம முத தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும். சரி, ஓகே, தயவு செஞ்சு முழுசாக வீடியோவை பாருங்கள். இது என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட். வீடியோக்குள்ளே போய் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் தான் புதிதாக நியமித்த தமிழ் வாத்தியார். உங்களை சந்தித்ததில் என் மனம் நெகிழ்ச்சி அடைகிறது. என்னை பலரும் கவிஞர் என்று, கவி பேரரசு என்று செல்லமாக அழைப்பார்கள். ஆனால் நீங்கள் என்னை தமிழையா என்றே அழைத்தால் போதும். என் பெயர் வைரமுத்து. மாணவ செல்வங்களே, இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருத்தராக எந்திரி தம்பி, உன் பெயர் என்ன கூறு. வடக்கோ கவிஞரையா, என் பெயர் பிரபு. எங்கள் அப்பா பேர் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். பிரபு மிகவும் அருமையான பெயர். அடுத்தது தம்பி, உன் பெயர் என்ன கூறு. கவிஞர் ஐயா வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்டாலின். உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆக மேற்கொண்டு நீங்கள் அதாவது சொல்லுங்கள், நான் கற்றுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கேன். ஸ்டாலின் அவர்களே, அருமையான பெயர். அமருங்கள். அடுத்தது யார் அந்த பையன்? நான் வந்ததிலிருந்து என்னை கண்டுகொள்ளாமல் அமைதியாக குறுகுறு என்று கையசித்து கொண்டிருக்கின்றானே. தம்பி கண்ணாடி போட்டவனே, எந்திரி உன் பெயர் என்ன கூறு. தம்பி என் கோபத்தை கிளறாதே. நான் கோபப்பட்டால் உன் உடம்பு தாங்காது. சொல்கின்றேன் உன் தமிழ் வாத்தியார், எழுந்திருத்து நின்று பதில் சொல்லு. இல்லையெனில் என் பிரம்புக்கு நீ ஆளாவாய். சும்மா இது என்ன சும்மா எந்திரி எந்திரினா என்ன? ஏத்து வரைக்கும் ஒருத்தர் இருந்தா தெரியுமா உனக்கு? அவன் எதுனாலும் போனான்னு உனக்கு தெரியுமா? நான் தான் அது காரணம், புரிஞ்சுக்கும் முதல்ல. அதிவான் எனக்கு கத்துக்கோ. ஆ, என் பேர் ரகுவரே. ஆ, நண்பா ரகு. ஏன் அப்படி உட்காந்துருக்க? வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும், எந்திரிச்சு உட்காரு. ஆஹ, என்ன நண்பா? என் மச்சம் ஸ்டாலின் சொன்னாங்கிற ஒரே காரணத்தினால்தான் எந்திரிச்சு நிற்கிறேன். அனைவரும் வந்து விட்டீர்களா? இன்னும் ஒரு நபர் வரவில்லை என்று எனக்கு கணக்கில் காட்டுகின்றது. யார் அது? வாப்பா தம்பி, ஏன் இவ்வளவு தாமதம்? உன் பெயர் என்ன? கவிஞரையாவுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். என் பேர் வைகோ. நான் போய் என்னுடைய இடத்துல உட்காந்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டீங்க? காரணமா? காரணம் சொல்லுவா? ஆனால் நீங்கள் வேண்டான்னு பார்க்குறேன். அப்புறம் நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? யோ வாத்தி, வேணாயா சொன்ன கேளு ஐயா, தயவு செஞ்சு வேண்டாங்க ஐயா. பாருங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கண்ணா. ஆ, பரவாயில்லை, ஏன் தாமதம் என்பதை கூறு. நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதனால் சொல்லியே தெரிவேன். அதாவது காலையில் எழுந்திரிச்சா பல்லு வளர்க்கணும், குளிச்சா பாத்ரூம் போனால் கிளம்புனேன்,
அதுக்கப்புறம் வெளியே வந்துக்கிட்டு இருந்தா சாப்பிட கூட இல்லை, வகுப்புக்கு தாமதமாச்சு அப்படிங்கிறதுக்காக திடீர்னு பார்த்தா என்னுடைய உயிர் தோழை வந்தார், ராஜராஜ தோழை. அவரை பார்த்தேன், அவரை பார்த்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னார், வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் வகுப்புக்கு தாமதமாச்சு, எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னாரு. உடனே அவர் வச்ச குதிரையை பிடிச்சிக்கிட்டு துபாய் போனோம். 10 நிமிஷத்தில் துபாய் போனோம். போய் ஆமகறி சாப்பிட்டோம், வந்து கொண்டே இருந்தோம். வர வழியில் பயங்கர நெருக்கடி, துப்பாக்கி சூடுலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது தெரில. எனக்கு இன்னொரு குதிரை பேசுங்க அப்படின்ட்டு ராஜராஜ சோழகிட்ட கேட்டேன். இன்னொரு குதிரை பேசினாரு. உடனே அந்த இன்னொரு குதிரை வந்த உடனே ரெண்டு பேரும் அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்த அப்படியே ஒரே ஜம்பில் தாண்டுறோம், பறந்தோம். அப்படியே அந்தோ நிறுத்து, அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், கேட்டது என்னுடைய தவறுதான், போய் ஒன்னிடத்தில் அமர்ந்து கொள். ஓகே, நான் என்னோட இடத்துல போய் உட்காந்துக்கிறேன், நன்றி. இன்று உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு கவிதை சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்ன கவிதை என்றால், தாய். தாய் என்பவள் தங்கத்தை விட உயர்வானவள். ஐயா, நல்ல கடையை பார்த்து வாங்கிக்க. தங்கம்னா செய்கூலியுள்ள சேதாரமும் இருக்கக்கூடாது. பார்த்து வாங்கிக்க ஐயா, ஜூஸ் கொடுக்குறேன் கொடுத்து ஏமாத்து வாக்கு. டப்பாதிக்கு நம்பிக்கை, அது அடைக்கல நம்ம கிடைக்கு வாக்கு. தம்பி பிரபு, இது நகைச்சுவை அல்ல, நான் வாத்தியார், அதை மறந்து விடாதே. நான் கவிதை சொல்ல ஆசைப்படுகின்றேன், நீ வெளியே நடக்கும் விஷயங்களை இங்கு கொண்டு வந்து சேர்க்காதே. இது என்னுடைய முதல் கட்டளை, மனதில் வைத்து கொ. சாரிங்கய்யா, பழக தோஷம் இல்லை. அதா மாணவ செல்வங்களை, இப்பொழுது உங்களுக்காக அந்த கவிதையை நான் சொல்லுகின்றேன். அதை கேட்டவுடன் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்பேன், நீங்களும் அதை சொல்ல வேண்டும். ஆயிருந்தா கவி சொல்லி அழகழகா பொய் சொல்லி, பெத்தவளே உன்பெரும ஒத்தவரி எழுதலையே, காற்றெங்கோ மகன் பேச்சு காகிதத்தில் அவன் எழுத்து. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பக்தி, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பக்தி. எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ. இங்கே மாணவ செல்வங்களே, சொல்லுங்கள் இந்த கவிதையை. முதலில் தம்பி பிரபு சொல்லப்பா. அருமையா இருக்குங்கய்யா. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஆயிருந்தா கவி சொல்லி அழகழகா போய் சொல்லி, பெத்தவளே ஒட்பெறவ ஒத்த வெறி எழுதலையே. எப்படிங்கய்யா? தம்பி பிரபு அருமையாக சொல்லுறா. ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன், திரும்ப நான் சொல்லுகின்றேன், அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆயிருந்தா கவி சொல்லி அழகழகா போய் சொல்லி, பெத்தவளே ஒன்பெரும ஒத்த வரி எழுதலையே, காற்றெங்கும் மகன் பீச்சு காகிதத்தில் அவன் எழுத்து. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பக்தி, எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனும். இப்போ சொல்லப்பா பிரபு. சரிங்க கவிக்கிறையா, உங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். இருக்க, ஆகிருந்தா கவி சொல்லி அழகழக போய் சொல்லி, பெத்தவளே உன்பெரும ஒத்த வரி எழுதலையே, காற்றெங்கும் மகன் பீச்சு காகிதத்தில் அவளை எழுத்து. எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்பக்தி, எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேடோ. எப்படிக்கய்யா? அருமை பிரபு, அருமை. ரொம்ப நன்றிக்கய்யா, ரொம்ப நன்றி. அடுத்து தம்பி ஸ்டாலின் அவர்களே, கூறுங்கள். வணக்கம் ஐயா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தாயை பற்றி, தாயினா என்ன, தாயினா யாரு அப்படிங்கிறத நான் பல மேடைகளில் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ நான் இங்கே சொல்ல வர கருத்து என்னன்னா, ஆக தாய் என்பவள் இது மேடை அல்ல, இது வகுப்பறை. இங்கே எப்படி பேச வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். பரவாயில்லை, இந்த வகுப்பறையில் நான் என்ன சொல்கின்றோனோ அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். புரிகிறக்க நிறைய மேடைகளில் பேசி பழக்கம் என்பதால்
நான் ஒரு மாணவன் அப்படிங்கிற விஷயத்தைய மறந்துட்டு சரி விழுங்க, இப்போ என்ன சொல்லணும்? தாய்க்கு ஒரு கவிதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை நான் சொல்லணும். அதோட ஆக ஏண்டா இது ஆயிரம்தான் கவி சொல்லி அழகழகாக போய் சொல்லி பெத்தவளே உன்பருவன் ஒத்தவரி எழுதலையே காற்றெங்கும் மகள் பேச்சு காகிதத்தில் அவள் எழுத்து எப்படிங்கய்யா? தம்பி ஸ்டாலின் அவர்களே பரவாயில்லை, அடுத்து தம்பி ரகுவரா நீங்கள் தயவு செய்து சொல்லுங்களேன் இந்த கவிதையை பார்க்கலாம். ஏ என்ன நீ என்னை பார்த்து கவிதையெல்லாம் சொல்ல சொல்ற? பாமுச்சு அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயா நம்ம ரகு சொல்ல மாட்டாங்க ஐயா, சொட்டாடா அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்க மாட்டாங்க ஐயா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது நிஜமாக பாம் போடுவானோ? பரவாயில்லை தம்பி ரகுவரா, நல்ல பெயர் நீங்கள் அவரலாம். என்ன உனக்கு கவிதை சொன்ன அவ்வளோதானே? ஆயிரம் தான் கவி சொல்லி அழகழகா போய் சொல்லி பெத்தவனே உன் பெருமை ஒத்த வரி எழுதலே அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடுத்தவனை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க ஒரு நாள் இந்த சீட்டில் வந்து உக்காந்து பாரு, அதோட பள்ளிக்கு நான் ஒருத்தேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டுன்னா பாம்பு வச்சிருவேன். ஓ போதும் நிறுத்தடா, என் கோபம் எல்லை மீறி போகிறது. போய் அமைதியாக உன் இடத்தில் அமர்ந்து விடு. அடுத்து வைகோ அவர்களே, தம்பி எந்திரியுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். அருமையான கவிதா, இதை நான் சொல்கிற பாருங்க. ஆயிரம்தான் கவி சொல்லு அழகழகாக போய் சொல்லு, அதாவது காட்டில் போயிட்டுருக்கும்போது ராஜராஜ சோழா, ஐயோ அது இல்லையா, அதாவது ஆயிரம்தான் கவி சொல்லு அழகழகாக போய் சொல்லு புத்தவளை உண்பருமா ஒத்தவரும் எழுதலையே, அதுக்கு மேலே நான் கேட்காதீங்க. நான் தாமதமாக அந்த நாளை இவ்வளோதான் நாளை கவனிக்க பிடிச்சது. நன்றி, என்னோடய பிளேஸில் போய் கோத்துக்கிறேன். நன்றி. பரவாயில்லை, ஏதோ சொல்லியிருக்கிறீர்கள் வைகோ தம்பி, அமருங்கள். உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது அனைவரும் நல்லாக சொன்னீர்கள். ஒரே ஒரு தம்பி, அந்த பாம்பைக்கும் தம்பி மட்டும் கொஞ்சம் மிரட்டலுடன் சொன்னார்கள். பரவாயில்லை, இது முதல் வகுப்பு தான். இந்த வகுப்பில் சிறந்த மாணவன் என்று யாரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் தம்பி பிரபு அவர்கள் அருமையாக சொன்னார்கள். ஆதலால் பிரபுவை நான் இந்த வகுப்பின் தலைமை பொறுப்பில் அனுமதிக்கின்றேன். இந்த வகுப்பின் லீடராக அவரை நியமிக்கின்றேன். ஐயா நம்பிக்கை, அது அடைகல்லா, ரொம்ப நன்றிக்கையா, ரொம்ப நன்றி. இதனால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம், அதனால் ஆகவே உங்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை பார்க்க போகிறீங்க, ஆர்ப்பாட்டத்தை பார்க்க போகிறீங்க. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னுடைய போராட்டமானது தீவிரமடையும் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பாருங்கள், நீதி கிடைக்க வேண்டும், எங்களுக்கு எப்படி பாராட்டு கிடைக்காமல் போச்சு. நாளைக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம். மச்சான் ஸ்டாலின், நான் சொல்லினா பரவாயில்ல, நீ ஓரளவுக்கு சொல்லியிருக்க. உனக்காவது அந்த பாரிசு கிடச்சிருக்கணும், ஒன்னையாவது சொல்லியிருக்கணும். அந்த ஆள் பாம் வச்சே ஆகணும். வாடா மச்சான், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் போராட்டம் நடத்தினாலும் சரி, பாம் வைத்தாலும் சரி, நான் உங்கள் தமிழ் வாத்தியார். இந்த வகுப்பில் நான் என்ன சொல்கின்றேனோ அதுதான் நடக்கும். நீங்கள் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சாண்டிகுமார் சேனல். இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்திங்கன்னா, ஒரு நாலு ஆக்டரோட வாய்ஸ் வச்சு ஏதோ தமிழ் வகுப்பறை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ஸ் எப்படின்னா, வைரமுத்து வாய்ஸு, வைகோ, ஸ்டாலின், ரகுவரன்,
இப்படி நாலு பேர்த்தோட வாய்ஸ் எடுத்திருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஏதோ காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்ன வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டேன். இது என்ன வீடியோ அப்படின்னு என்னால் யூகிக்கவே முடியல. இதை வந்து நீங்கள் காமெடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ காமெடியாக இருக்கும், சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ சீரியஸாக இருக்கும், இல்லை ஒரு மாதிரி கருத்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்தாக இருக்கும். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சாண்டிகுமார் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல, அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் காமெடியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருக்கலாம்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கருத்தாக பண்ணியிருக்கலாம்னு என் மனசுக்கு தோணுச்சு. பரவாயில்ல, வாய்ஸில் இன்னும் கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஒவ்வொரு வாய்ஸும் ஏதோ பரவாயில்ல, நல்லா பண்ணியிருந்தீங்க. ரகுவரன் வாய்ஸ் ஓகே. ஓவராலாக இந்த கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ முழுசாக பார்த்தீங்களா? பார்க்கலன்னா போய் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்குவாங்க. சரி ஓகே, வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம விஷயம் இன்றைக்கி என்ன நம்ம விஷயம் அப்படின்னா தனிமை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு விஷயம் தனிமை. சில பேர் பிடிச்சி ஏற்றுக்குவாங்க, சில பேர் பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் யாரும் கூட இல்லாமல் தனிமையாக இருப்பாங்க. இந்த தனிமை உங்களுக்கு அனுபவத்தை நிறையா சொல்லித்தரும், நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுத்தரும். அதே மாதிரி ஒரு தனிமை ஒருத்தனை ஞானியாக்கும், அறிவாளியாகும். அதே தனிமை இன்னொருத்தனை முட்டாளாக்கும், இல்லை ஒன்றத்துக்கும் உதவாத கோழையாக்கும். நம்ம மனநிலையை, சிந்தனையை எப்படி எந்த இடத்துல எப்படி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. தனிமை ஒருத்தனை தெளிவுபடுத்தும், அதே தனிமையை ஒருத்தனை முட்டாளாக ஆக்கும். சிந்தனையாக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் தனிமை நமக்கு கை கொடுக்கும். தனிமை ஒரு நல்ல விஷயம், அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் இங்கே முக்கியம். நல்லா ரியலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யார், நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கங்கிறத தனிமை தான் உங்களுக்கு உணர்த்தும். உங்களால் என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறது தனிமை தான் உங்களுக்கு உணர்த்தும். நீங்கள் ஞானி ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அறிவாளி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயத்தில் முட்டால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனிமையை நல்லா பயன்படுத்துங்க, நல்ல சிந்தனையை வளர்த்துங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய அனுபவத்தில் நான் சொல்கிற பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம், பிடிச்சிருந்தால் எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி ஓகே, இது நம்மளுடைய 15வது வீடியோ. வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி ஓகே, நம்ம அடுத்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் போய்கிட்டிருக்கு, இதுக்கான வேலைகள் போய்கிட்டிருக்கு. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கான அப்டேட் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடிப்படை தேவை என்னென்னா உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை, கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக உங்களை நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதை விட மெயினான விஷயம் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய குறை நேரம் என்னங்கிறது எனக்கு தெரியும், அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கவும் முடியும். சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டோடு டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி, தமிழ் வணக்கம்.